டேய் பாண்டியா, சாமி அங்க இருக்கு, நீ இங்க பாத்து கும்பிடுற. டேய் நீ யாரை கும்பிடுவ? நான் சாமிய கும்பிடுவ. நான் மாமிய கும்பிடுறேன். மாமியா? ஆமா, அங்க பாரு. டேய் கோழ மாதிரி பாத்துக்கிட்டே இருக்கியாடா, நேரா அந்த பொண்ணுகிட்ட போய் ஐ லவ் யூ, நீ என்ன லவ்வரியா, வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் போல்டா கேட்க வேண்டியதானடா. நானும் கேட்கணும்னு தான் நினைச்சிட்டு இருக்கேன். ஆனா அந்த பொண்ணு கிட்ட போன உடனே அலேக் அம்பேல் ஆயிடுறனே, தொட்ட கிட்ட எல்லாம் நடுக்குது. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா, உனக்கு ஒரு மீச, ஒரு சட்டை, ஒரு பேண்ட் அவுத்து பட்டிக்கு சொல்றியா? அதிகமா இருக்கு நினைச்ச அலேக். எவ்வளவு பக்கத்துல வந்து நிக்கிறான்டா, அவளையே முறைச்சு முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்காண்டா. காத்திருந்தவன் பொண்டாட்டிய நேத்து வந்தவன் கடத்திட்டு போன மாதிரி உன் அலேக்க அவன் அடிச்சிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன். பாதிக்கப்பட்டவன் தான், நீ ஏண்டா நடுகிற? சொல்லுங்க தாய் குழுமே, உங்க பரிசு தானே? என்னப்பா என்னாச்சு? பாவங்க தனியா நின்ன பொண்ணு கிட்ட பரிசு திருடிட்டு வந்தாங்க. இந்த மாவ பரிசு, இனிமே வந்து திருட்டு பண்ணிட்டு ஜாக்கிரம் எடுத்துக்க. ஐயோ அம்மா, சத்தம் கண்ணீர் எம்ப மாதிரி ஆகிட்டாருங்க. திருநது யாரு, ஹெல்ப் பண்ணது யாரு, அடி வாங்கினது யாருன்னு பாத்துக்கிட்டு தான் இருந்தீங்க. ஒரு வார்த்தை சொல்லிருக்க கூடாதா? என்னங்க என் கோலத்தை பார்த்து ரசிக்கிறீங்களா, இல்ல நீங்களும் ஒண்ணு போடலான்னு பாக்குறீங்களா, சிரிச்சிட்டீங்களா? ஒரு தேங்க்ஸ் சொல்லக்கூடாது. அலே கலேக் பெரிய சிரிப்பு, இதுவும் குடுகுடுகுடு. பார் தென்மொழி பார், என் இதயத்தை ரோட்டுக்கு குறுக்க நிறுத்தி வச்சிருக்க. இதை விட பெருசா ஒருத்தன் தன் காதலை வெளிப்படுத்த முடியாது. அது மட்டும் இல்ல, காதலிக்கும் வரை உண்ணாவிரதம். நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்ற வரைக்கும் ஒரு வாய் சோறு கூட சாப்பிட போறதில்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க போறதில்ல. இது என் தாய் மேலாணை. கொஞ்சம் கருணை காட்டு அலேக். இதோ பார், படிக்க தெரியுமா? ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. யூ மறுபடியும் அலேக், இதோ பார், இதுவும் அதேதான், படிக்கட்டுமா? என் காதல் வெங்காயம் மாதிரி உரிக்க உரிக்க வந்துகிட்டே இருக்கும். இப்ப உரிக்கிறேன் பார். பார் என்னடா அது, பைத்தியகாரத்தனமா இருக்குன்னு பாக்குறியா? எஸ் நான் பைத்தியம், காதல் பைத்தியம், தென்மொழி பைத்தியம், ஓ பைத்தியம். தென்மொழி, காதல கண்ணால சொன்னா ஆயிரத்துல ஒன்னாயிடுவேன், கடிதத்துல சொன்னா நூத்துல ஒன்னாயிடுவேன், வாயால சொன்னா பத்துல ஒன்னாயிடுவேன், கட்டி பிடிச்சு சொன்னா காமுகன் ஆயிடுவேன், கிஸ் அடிச்சு சொன்னா கேடி ஆயிடுவேன். அதனால தான் என்னோட காதலை இப்படி நான் வெளிப்படுத்தினேன். குல விளக்கு, குடும்ப விளக்கு, குத்து விளக்கு, வலது காலை எடுத்து வைத்து வா, பா குடும்பத்தை ஆரம்பிப்போம் பா. இவனை பிடிக்கணா? யோ ஏன் என்ன பிடிக்கிறீங்க? இந்த பைத்தியத்தை பிடிச்சி உள்ள போடுங்க. அண்ணாச்சி நான் பைத்தியம் இல்ல, சத்தியமா நான் பைத்தியம் இல்ல. எந்த பைத்தியம் தன்னை பைத்தியம் ஒத்துக்குது? ஏத்துக்கலாம் வண்டியில. என்ன விடுங்கடா,